ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 2023 ரிலீஸ் ஆன ஒரு அருமையான ஆக்ஷன் டிராமாவை தான் பார்க்க போறோம். டிராமாவோட பேர் தி வொர்ஸ்ட் ஆஃப் ஈவில். சோ வெல்கம் டு மை சேனல் வாய்ஸ் ஓவர் வித் விக்கி. டிராமாவோட ஓபனிங்லயே ரெண்டு கேங்குக்கு நடுவுல மரண பங்கமா சண்டை நடந்துட்டு இருக்கு. சும்மா கண்ணு முன்னு தெரியாம காட்டு காட்டன் காட்டிட்டு இருக்கானுங்க. அப்போ ரெண்டு பேர் வராங்க. இவங்களை ஹீரோ ஹீரோயின் தப்பா நினைச்சிடாதீங்க, வில்லனும் ஹீரோயினும். ஆப்போசிட்லயே ஒரு சோலோ சிங்கம் வருது பாத்தீங்களா, இவருதான் நம்ம டிராமாவோட ஹீரோ. ஒரு கையில கிடைச்சவனையெல்லாம் கைமா பண்ணிட்டு இருக்காரு. பயபுள்ளிக்கு ஒரு ஸ்வாட் வேற கிடைச்சிருது. சும்மா கண்ணு முன்னு தெரியாம வெட்டி வீசிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல ஹீரோயின ஒருத்தன் கத்தி முனையில லாக் பண்ணி இழுத்துட்டு போயிடுறான். ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆகுது. இங்கதான் கட் பண்ணி டிராமாவோட டைட்டிலே போடுறானுங்க. அப்படியே நம்மளை ஒரு பிளாஷ்பேக் கூப்பிட்டு போறானுங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1994. நம்ம ஹீரோ பாட்டுக்கு தெருவில் பராக் பாத்துற ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருக்காரு. ஹீரோயினும் கார்ல லக்கேஜ் ஏத்திட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். என்னம்மா யூனிஃபார்ம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது, நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, என்னை செக்யூரிட்டி டிவிஷனுக்கு மாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சோ ஹீரோயின் ஒரு டிடெக்டிவ். ரெண்டு பேரும் ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஃபேமிலி போட்டோவை பார்க்கும் போதே தெரியுது, ஹீரோயினோட அம்மாவை தவிர அவங்க வீட்டுல எல்லாருமே போலீஸாட்டு இருக்கு. அப்ப ஹீரோயினோட பிரதர் இருந்துட்டு, என்ன கிடைக்கிறாங்க புரிய மாட்டேங்குது. கடுப்பான ஹீரோயின் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி அவன் பிரதரை பிடிச்சி வாரி விட்டுறான். அதனால அவங்க அப்பா இருந்துட்டு தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க, சாப்பிட்டுட்டு எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க, நான் ஹாஸ்பிட்டல் போய் உங்க அம்மாவை பாத்துட்டு வரேன் அப்படிங்கிற சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு இருக்கா, இனிமேல் நம்ம இங்க வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. பட் நம்ம ஹீரோ எதையுமே பெருசா எடுத்துக்கல. உங்க அம்மா எப்படி இருக்காங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கான். ஹீரோயினோட அம்மாக்கு உடம்பு சரியில்லையாட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஜுவல் பாக்ஸ் வந்து ஒரு செயின் எடுக்கிறான். ஹீரோயின் வந்துட்டு, நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னோட சர்ச்சில் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் கன்னம்ல இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்ல இவனோட பாருக்கு மார்க்கெட்டிங் பண்றங்கிற பேர்ல விசிட்டிங் கார்டு தூக்கி வீசிட்டே போயிட்டு இருக்கானுங்க. அப்ப இவனுக்கு பார்ல வேலை செய்யற ரெண்டு பேரும் ஓபி அடிச்சு நின்று இருக்கிறத கண்டுபிடிச்சானுங்க. அதை பிடிச்சி காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சிட்டு இருக்கும் போதுதான் இவங்களுக்கு பின்னாடி இன்னைக்கு டிஜேவோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம வில்லனோட போட்டோ ஓட்டி இருக்கு. இவரோட பேர் ஜங். சோ டிஜேவோட பெர்ஃபார்மன்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. பயபல கோலா மாசு பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி இவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்களாட் இருக்கு. இதை எல்லாத்தையும் மாடியில் இருக்கிற ஒரு கேங்ஸ்டர் பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்போ வந்தவங்களுக்குள்ள சண்டை ஆயிருது. நம்ம ஜங்கு கிட்ட பேச்சே கிடையாது. பாட்டை ஆஃப் பண்ணிட்டு ஸ்பீக்கர்ல, தம்பிகளா இது உங்க ஊர் கிடையாது, இது கன்னம், உயிரோடு இருக்கணும்னா டப்பியை சாத்தி டான்ஸ் ஆடி கிளம்பி போயிட்டே இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதை பாக்குற நம்ம கேங்ஸ்டருக்கே இம்ப்ரெஸ் ஆயிருது. அதுக்கப்புறம் ஜங்க தான் கூப்பிட்டு வச்சு அந்த கேங்ஸ்டர் பேசிட்டு இருக்கான். என்ன பிறந்ததுல இருந்து இதே ஊர்ல இருக்க, நிறைய பேர்த்து உனக்கு தெரியுது, நிறைய கான்டாக்ட்ஸ் வச்சிருக்க, அப்புறம் ஏன் இன்னும் நைட் கிளப்ல டிஜேவா இருக்க, எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ, இந்த பாருக்கே உன்னை ஓனராக்கி காட்டுற அப்படின்னு சொன்ன உடனே ஜங்குக்கு ஹாப்பி ஆயிருது. சோ ரெண்டு பேரும் மியூச்சுவலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் 1 இயர் கழிச்சு 1995 காட்டுறாங்க. சொன்ன மாதிரியே அந்த பாருக்கே ஓனர் ஆயிட்டா நம்ம ஜங்கு. நடந்து வரும் போதே அவ்வளவு பேர் மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க கார்ல இருக்கிறவங்க கிட்ட போய் கண்டுபிடிச்சிட்டா வலைய அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அவனும் கண்டுபிடிச்சிட்டான் பாஸ், அவங்க பேர் ப்ரொஃபசர் யூன், இந்த விஷயத்துல அவங்க தான் பெஸ்ட் சொன்னாங்க, ஆனா அவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டாங்களாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். டே மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட், பணத்தால சால்வ் பண்ண முடியாது எதுவுமே இல்ல, அவ கூட டச்லயே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்ப கரெக்டா ஜங்கோட ஆள் வந்து ஒரு சின்ன பிரச்சனையை வச்சு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வரான். என்னடான்னு பார்த்தா பாருக்குள்ள இந்த பணக்கார வீட்டு பசங்க எல்லாம் ட்ரக்ஸ் எடுத்து அங்க இருக்கிற பொண்ணுகளையே அடிச்சு ட்ரக்ஸ் எடுக்க சொல்லி கம்பல் பண்ணிட்டு இருக்கானுங்க. கடுப்பான ஜங்க அவங்களை அடிக்க போலான்னு பார்க்கும்போது அங்க இருக்கிற பொண்ணு மேல கை வைக்காத, இவனுக்கெல்லாம் ரொம்ப பணக்கார வீட்டு பசங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சோ இவனாலையும் எதுவும் பண்ண முடியல. அப்போ அதுல ஒருத்தன், தம்பி பணத்துக்காக தானே இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன், இந்த வச்சுக்கோடான்னு சொல்லி ஜங்கோட மூஞ்சிலேயே பணத்தை தூக்கி எரிஞ்சிட்டு ஜங்கையும் அடிச்சிடறான். இது அங்க இருக்கிற ஜங்கோட அசிஸ்டன்ட்டுக்கு செம்ம காண்டாகுது. ஆனா எதுவும் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அந்த பாஸோட அடியால் வந்து, ஏண்டா உன்னை பாத்துக்க சொல்லி பாரை கொடுத்தா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், தம்பி மண்ட பத்திரம் அப்படின்னு மிரட்டிட்டு போறான். இது நம்ம ஜங்குக்கு செம காண்டாகுது. இதனால ஜங்கு அந்த பாஸையே வந்து மீட் பண்றான். சார் நீங்க கொடுத்த மாதிரி இத்தனை நாளா நான் ரொம்ப
நல்லாவே பாரா ரன் பண்ணிட்டு இருக்கேன், பட் இப்ப எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறதுக்கு வழி கிடைச்சிருக்கு. நம்ம கங்கம்ல நிறைய ட்ரக் சப்ளை ஆயிட்டு இருக்கு. சோ இந்த சின்ன சின்ன ட்ரக் சப்ளை எல்லாம் அடிச்சு விரட்டிட்டோம்னா மொத்த டிஸ்ட்ரிபியூஷனும் நம்மளே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பாசுக்கு கொலகாண்டாகுது. அவர் ஜங்க போட்டு அடிச்சிடுறாரு. ஏண்டா நான் யாருன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கேன், சார்ஜன் ஜாங் பிரசிடென்ட் ஆஃப் கங்கம். அது மட்டும் இல்லாம கொரியாவிலேயே பெரிய டான் மிஸ்டர் சாங்கோட ரைட் ஹேண்ட் நானு. சோ இந்த மாதிரி பிசினஸ் பத்தி இதுக்கு மேல எங்கிட்ட பேசுறால வச்சுக்காது அப்படின்னு வார்னிங் பண்ணி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் ஜங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு நடந்த விஷயத்த நினைச்சு கோவம் தலைக்கு ஏறி கிடக்குது. தூக்கி விடுறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நம்மளை அடிமையாவே வச்சிருக்கானுங்க. இதுக்கு மேல இவன் நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தாம் தூம் குதிச்சிட்டு இருக்கானுங்க. அதுலயும் ஜங்கோட அசிஸ்டன்ட் காரனுக்கு கொலகாண்டில் இருக்கான். ஆல்ரெடி பார்ல பணக்கார வீட்டு பசங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிருப்பானுங்க. அதுல ஒருத்தனை அங்க இருக்கிற பொண்ணை வச்சு ட்ராப் பண்ணி தூக்குறான் நம்ம ஜங்கு. அவனை காருக்குள்ள வச்சு பொலோ பொலன் பொலந்து கட்டுறான் கோவம் தீர்ற வரைக்கும். அதுக்கப்புறம் ஜங்குக்கு கீழே ஒர்க் பண்ற சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க, அவனுங்களை ஒருத்தனை பிடிக்கிறான். ஏன் தம்பி உனக்கு ஒரு ஹோட்டல் இருக்குல்ல மலை மேல இருக்குன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லும்போது அவனும் ஆமான்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட ஒரு துண்டு சீட்டை கொடுக்குறான். அதுல அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா சின்ன சின்ன வேலை பார்த்தவனை சம்பவத்துக்கு உள்ள கூப்பிட்டு இருக்கான் நம்ம ஜங்கு. அதுக்கப்புறம் ஜங்கும் அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒருத்தனை பார்க்க வராங்க. அப்ப ஃப்ரெண்டுக்காரர் வந்துட்டு இவன் ஸ்கூல் படிக்கும் போதே ஒருத்தனை கொலை பண்ணிட்டு 5 வருஷம் ஜெயில இருந்து வந்திருக்கான், நான் எல்லா விஷயமும் பேசிட்டேன், மத்தெல்லாம் நீ டைரக்டா டீல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அதே நேரத்துல கார்ல இருந்த அந்த பையன் அந்த பேப்பரை ஓபன் பண்ணி பார்த்தான். நைஃப் வெல்டர் தேவைப்படுறாங்க, ரெடி பண்ணி வெய் அப்படின்னு இருக்கு. அதே நேரத்துல ஜங்கு இப்ப வந்து மீட் பண்ணவங்கிட்ட ஒரு டீல் போடுறான். அதாவது இருக்கிற எல்லா பன்னி குட்டிகளையும் அடிச்சு விரட்டிட்டு மொத்த கங்கமோட கண்ட்ரோலையும் ஜங்கு எடுத்துக்க போறான். சரிப்பா இதுல எனக்கு என்ன யூஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டா உனக்கு 2 பாரும் கண்ட்ரோல தர நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். இதனால அவனும் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் டேவே அந்த டானு அவனோட அசிஸ்டன்ட் அவனோட அல்ல கேகன்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ல கூப்பிட்டு வரானுங்க அந்த ஹோட்டலுக்கு. இவனுக்குள்ள ஒரு பார்ட்டி மாதிரி வச்சிருக்கானுங்க. ஆல்ரெடி இங்க வச்சுதான் என்ன கடைய முடிக்கிறதா ஜங்கும் டீமும் பிளான் பண்ணிட்டானுங்க. இது தெரியாம அந்த கேங்ல ஒருத்தர் ஜங்கு கிட்ட வந்து வேணும்ட்டே வம்புழுக்கிறான் சரக்கூத்தி கொடுத்து. பட் இவன் எதுவுமே பேசுறது இல்ல. ராஜா உனக்கு நைட் இருக்கு ராஜா சம்பவம் அப்படிங்கிற மாதிரி பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த டான் இருந்துட்டு குவான் அப்படின்னு கூப்பிடுறான். அது வேற யாரும் இல்ல ஜங்கோட அசிஸ்டன்ட். இவனை நம்மளும் இனிமேல் குவான் வச்சுக்கலாம். இவனு குடு குடு குடுன்னு ஓடி போய் நிக்கிறான். ஆமா என்னப்பா யாரு ஹோட்டல் இது, யாரையுமே நான் பாக்கலையே வந்ததுல இருந்து அப்படின்னு கேக்கும்போது இந்த ஹோட்டலோட ஹோனர் என்னோட ஃபுட்பால் கோச் தான், நாளை காலையில வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாதுங்கிறதுக்காக மொத்த ஹோட்டலுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றான். இதையே இந்த லூசு பைய டான் நம்பிடுறான். சோ இங்க இருக்கிற அடியாளுகளும் நல்லா குடிச்சிட்டு வயிறு முட்டை தின்னுட்டு ஒவ்வொரு ரூம்ல போய் அடைஞ்சுக்கிறானுங்க. இவனுகளும் பொறுமையா வெயிட் பண்ணி வெட்டிய காலையில 3 மணிக்கு பிளான் பண்ணபடி எல்லா சம்பவத்துக்கு ரெடி ஆகுறானுங்க. நம்ம ஜங்குது ஆல்ரெடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு கண்ணாடிக்காரங்க கிட்ட டீல் போட்டிருப்பானே, அவன் அமாலு கூட வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் சிக்னல் கொடுத்த உடனேயே அவனுங்க உள்ள வர ஆரம்பிக்கிறானுங்க. இந்த கேப்ல இருக்கிற டெலிகம்யூனிகேஷன் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறானுங்க. அந்த கண்ணாடிக்காரனும் அவனோட ஆளுகளும் வரும்போது இரும்பு ராடு பேட்டுன்னு சொல்லி எல்லாம் ப்ரிப்பேர்டா வந்திருக்கானுங்க. சோ மரண மாசா சம்பவத்துக்கு ரெடி ஆகிறான் நம்ம ஜங்கு. கிடைக்கிற ரூம்குள்ள புந்து கண்ணா பின்னா நடிச்சு ஒவ்வொருத்தனையும் மட்டை ஆக்குறானுங்க. அதுலயும் இந்த குவானெல்லாம் மனசாட்சியெல்லாம் மட்டிச்சு கொள்றான். இருக்கிறவரையும் ஃபுல்லா இறக்கு இறக்கு நறுக்கிட்டு இருக்கான். இவனுக்கும் பதிலுக்கு உழுகுது. பின்ன சண்டைனா சட்டை கிளியா தானே செய்யும். அந்த நேரத்துலதான் கண்ணாடிக்கார உள்ள போடுறான். இவனு இல்லாத பரவாயில்ல பேட்டை வச்சு அடிக்கிறானுங்க. அவன் கத்தி வச்சு அசால்ட்டா சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயத்த அந்த டான் குரூப்ல இருக்கிற அல்லக்கை ஒருத்தன் பாத்துறான். பயமுள்ள அலாரத்தையும் அடிச்சு விட்டுறான். அதனால அந்த டானு டான் சேர்ந்த அத்தனை பேரும் வந்துடுறானுங்க. இவனுக்கு சத்தமே இல்லாம சம்பவம் பண்ணலாம் பிளான் பண்ணா எல்லாமே சொதப்பிக்குச்சு. சோ இப்ப வேற வழி இல்ல. 2 கேங்கும் ஒண்ணுக்கு ஒன்னு ஆப்போசிட்டா மோத ஆரம்பிக்குது. நம்ம ஜங்கோட கொலவெறியை விட குவானோட கொலவெறி தான் இங்க அதிகமா இருக்கு. பயவுள்ள கண்ணா பின்னு சேதற விட்டுட்டு இருக்கான். ஒரு பக்கம் அந்த கண்ணாடிக்காரன் கத்திலி கதகளி விளையாண்டு இருக்கான். கிடைக்கிறவனை எல்லாம் கண்ணு முன்னு தெரியாம கொண்டுட்டு இருக்கான். கிட்டத்தட்ட டான் கேங்ல இருக்கிற எல்லாத்தையும் முடிச்சிட்டானுங்க. இதனால பயந்து போன டானும் அவனோட ரைட் ஹேண்டும் ரூம் குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறானுங்க. பட் அங்கிருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா ஜன்னல ஓபன் பண்ணா வெட்ட வெளியா கிடக்குது. குதிச்சானுங்க கை கால் உடஞ்சிரும். இதை யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஜங்கு அவனுகளும் கதவோட ஸ்டூல்ல வந்துடுறானுங்க. சோ இந்த டான் இருக்கான் பாத்தீங்களா சார்ஜன் ஜாங், உயிர் பொழைச்சா போதும் தலைதறிக்க ஓடிட்டு இருக்கான். ஆனா ஒரு பக்கம் கண்ணாடிக்கார மறுபக்கம் ஹீரோவும் குவானும் மொத்தமா லாக் பண்ணிடுறானுங்க. இவனுக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேல தப்பிக்க முடியாது அப்படின்னு. சரிடா நான் தோத்துட்டேன், மொத்த கங்கம் நீயே எடுத்துக்கோ, ஆனா என்னை உயிரோட விட்டுரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இந்த கேப்ல கண்ணாடிக்காரன் டானோட கதையை முடிக்கலான்னு பார்த்தா குவான் தடுத்து விட்டுறான். ஏன்னா என்னதான் இருந்தாலும் இவன் ஒரு டானு, இவனுக்கு மேல பெரிய டானும் ஒருத்தர் இருக்கான் கொரியால. அதனால இவனை கொல்லாம ஹேண்ட் கஃப் போட்டு லாக் பண்ணிட்டு இருக்கான் குவானு.
அப்ப குவானுக்கு டான் கையில இருக்கிற வாட்ச் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை கழுத்தெல்லாம் ட்ரை பண்ணும் போது குவான தள்ளி விட்டுறான். கடுப்புல குவானும் டானை எட்டி ஒரு கிக் விடுறான், எகிரிட்டு போய் விழுந்துடுறான். இந்த கேப்ல டான் கையில ஒரு சிஸ்டர் கிடைச்சிருது. இதை கவனிக்காம குவான் பக்கத்துல போகும்போது கத்திரிக்கோல வச்சு கண்டம் மண்ணிடுறான் இந்த டானு. இத பாக்குற ஜங்குக்கு உசுரே இல்ல. ஏன்னா இவனுக்கு நண்பனா, தம்பியா, அசிஸ்டண்டா எல்லாமும் இருந்த இவன் தான். பயபுல ஒரு வாட்ச் காசப்பட்டு ரத்த கலரையா கிடக்குறான் செத்து போய். இதுல கடுப்பான ஜங்கு அந்த கண்ணாடிக்காரங்கிட்ட இருக்க கத்தியை எடுத்து இந்த டானை கண்ணு முன்னு தெரியாம குத்தி அந்த இடத்திலே கொண்டுறான். நெக்ஸ்ட் டேவே நம்ம ஜங்கு பூசன் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற அந்த பெரிய டானை பாக்குறதுக்கு வந்திருக்கான். சோ இவங்க குரூப்போட பேரு சன் கிசோ. அப்ப நம்ம ஜங்கு இருந்துட்டு எனக்கு தெரியும் சார்ஜன் ஜாங்கு இந்த குரூப்ல உங்களுக்கு ஒரு பிரதர் மாதிரி இருந்தாரு. ஆனா ஒரு நாள் அவர் குடிச்சிட்டு இருக்கும் போது அவர் பேசிட்டு இருக்கிற விஷயத்த நான் கேட்டேன். பூசன்ல இருக்கிற கான்டாக்ட மொத்தமா கட் பண்ணிட்டு சியோல்ல புதுசா ஒரு ராஜ்யத்தை உருவாக்கணும்னு பிளான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சில போட்டோஸ காட்டுறான். இத்தனை நேரம் நம்பிக்கை இல்லாத அந்த பெரிய டானுக்கு இப்பதான் நம்ம ஜங் சொல்றதுனால கொஞ்சமா நம்பிக்கை வருது. இருந்தாலும் சார்ஜன் ஜாங்க நீ என்ன பண்ணன, கொன்னுட்டியா இல்ல கடல்ல வீசிட்டியா இல்ல முழுசா எரிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஜங் வந்துட்டு சியோல்ல இருந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும் போது சார்ஜன் ஜாங்க திடீர்னு தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு அவர் சொந்த ஃபேமிலியவே கொன்னுட்டு தலைமறை வாயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். அதுக்கு இந்த பெரிய டான் வந்துட்டு என்னோட ஆள் மேல கைய வைக்கணும்னா நீ என்ன இருந்தாலும் எங்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் டோர் ஓபன் பண்றாரு. ஆல்ரெடி வெளியே ஜங்க போடுறதுக்கு நிறைய பேர் கொலை வெறியில காத்துட்டு இருக்கானுங்க. பெரிய டான் தலையாட்டினா ஜங்கோட கதை முடிஞ்சது. இந்த கேப்ல ஜங்க இருந்துட்டு நானும் சார்ஜன் ஜாங்க கீழே தான் வேலை செஞ்சேன், சோ என்னையும் உங்க குரூப்ல சேர்த்திக்கோங்க, ரெண்டே ரெண்டு ஏரியா என் கண்ட்ரோல்ல கொடுங்க, உங்களுக்கு மாசம் மாசம் 50 மில்லியன் வான் நான் உங்களுக்கு கமிஷனா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற பெரிய டான் ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு இருக்கு. அதனால டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. வெளியே இருக்கிற அடியாளர்களுக்கு செம்ம காண்டு. ஏன்னா இந்த அமௌண்ட் பெருசுங்கிறதுனால இந்த டீல் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஜங்கு ஒரு லேடியை வந்து மீட் பண்றான். இவங்க பேரு தான் ப்ரொஃபசர் யூன். இதுக்கு முன்னாடி அந்த கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற அல்ல கைக மூலியமா இவங்களை பத்தி விசாரிச்சிருப்பான். இவங்க மேல ஒரு கண்ணு வைங்கடானு சொல்லியிருப்பான். அவங்க தான் இவங்க. யாருப்பா நீயே, ப்ராசிக்யூட்டரா போலீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது நான் தான் உங்களுக்கு அந்த சைனா டிராவல் கைடு அனுப்பினேன் அப்படின்னு சொல்றான். இப்பதான் அந்த லேடி நம்ம ஜங்கையே திரும்பி பாக்குறாங்க. என்னப்பா வெறும் கை வீசிட்டு வந்திருக்க, கைக்கு தங்க எதுவும் கொண்டு வரலையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆனா பயபுல இதுக்கு பதில் சொல்லாம நான் தான் ஜங் அப்படின்னு பேரெல்லாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு இருக்கான். அதே நேரத்துல பார்ல இருக்கிற ஒரு பொண்ணு சரக்குல ட்ரக் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறா. ஓவர் போதையானனால டான்ஸ் ஆடுறேங்கிற பேர்ல மாடியிலிருந்து மல்லாக்கா உளுந்து மட்டையாயிடுறா. பொண்ணு மொத்தமா காலி. அதே நேரத்துல ஜாப்பனீஸ் நார்காட்டிக் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஆபீசர்ஸ் கொரியன் கிரைம் யூனிட்ட சேர்ந்த ஆபீசர்ஸ் வந்து மீட் பண்றாங்க. அப்ப ஒரு வீடியோவையும் பிளே பண்ணி காட்டுறாங்க. ஆல்ரெடி ஜாப்பனீஸ்ல ட்ரக் அடிச்சுத்த மாட்டிருக்கான். அவன் கொடுத்த வாக்கு மூலம் என்னன்னா இவங்களுக்கு ஒரிஜினல் ட்ரக்கே கொரியால இருந்துதான் இம்போர்ட் ஆகுது, மாசம் மாசம் 10 கிலோ கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். சோ இந்த மாதிரி இவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மூணாவது நாளே இவனை கொன்னுட்டாங்க அப்படிங்கிற போட்டோஸையும் காட்டுறாங்க. இவனுக்கு அரெஸ்ட் பண்றது மட்டும் பார்த்தா எங்களுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும். அது மட்டும் இல்லாம கொரியால இருந்து ஜப்பானுக்கு யார் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றாங்க விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சொல்லிடுறாங்க. அதனால நம்ம ஹீரோவோட சீனியர் இவர் நேம் கேப்டன் சியோக், இவர் ஹீரோவை வந்து மீட் பண்ணி இந்த கேஸ உன்னால மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும், நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் இந்த விஷயத்துல ஹீரோக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா இந்த கேங்ஸ்டர் குரூப்ல அவனும் ஒரு கெட்டவனா உள்ள போய் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கணும். பட் இவன் எவ்வளவு பண்ணாலும் இவனுக்கு ப்ரொமோஷன் தர மாட்டேங்கிறாங்க. அதனால இவன் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துடுறான். இதனால அவனை போலீஸ் சீஃப் வந்து மீட் பண்றாரு. இந்த விஷயத்தை பத்தி நாங்க மீட்டிங் போடும் போதே கேப்டன் சியோக் உன்னோட பேரை மட்டும்தான் சொன்னாரு. எனக்கு தெரியும் உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காத காரணம் உங்க அப்பா ஒரு ட்ரக் அடிக்ட், சோ இந்த கேஸ் நீ முடிச்சு கொடுத்தினா உன்னுடைய ப்ரமோஷனுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து நிறைய யோசிச்சு பாக்குறான். நெக்ஸ்ட் டே போலீஸ் சீஃப் மீட் பண்ணி நான் இந்த கேஸ் எடுத்துக்கணும்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான், நான் 2 ரேங்கிங்க்கு முன்னாடி போயாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதாவது ஹீரோயின் இப்ப 3 ஸ்டார்ல இருக்காங்க, அவங்களுக்கும் சீனியர் ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஏன்னா இந்த ஆபரேஷன்ல நான் தனியா இறங்க போறேன், எனக்கு எந்தவித ஹெல்ப்பும் கிடைக்க போறது கிடையாது, அதுவும் இல்லாம நான் ரவுடிய கூட ரவுடியாவே பழக போறேன், சோ மொத்த ரிஸ்க்கும் என்னோடதுதான். கண்டிப்பா நான் சொல்ற மாதிரி 2 ரேங்கிங்க்கு முன்னாடி எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தீங்கன்னா நான் கேஸ் எடுத்துக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சோ போலீஸ் சீஃபும் இதுக்கு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த கேஸ பத்தி தான் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். சாதாரண டிஜேவா ஆரம்பிச்சவன் சார்ஜன் ஜாங்கோட உதவியால 2 பாருக்கு ஓனர் ஆயிருக்கான். அதுக்கப்புறம் சார்ஜன் ஜாங்கும் காணாம போயிட்டாரு. பட் இவன் தான் கொன்னுட்டாங்கிற ஒரு ரூமர் இருக்கு. அது மட்டும் இல்லாம கேங்ஸ்டருக்கெல்லாம் பெரிய கேங்ஸ்டர், அவரையே மண்டையை கழுவிட்டான். இப்போ கங்கம் யூனியனோட ஹெட்டே ஜங்கு தான். அவன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறது அவன் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். அவங்க எல்லாம் ஹை ஸ்கூல்ல இருந்தே ஒன்னா இருக்காங்க, அவங்களுக்குள்ள நல்ல பாண்டிங் இருக்கு. சோ அது
இதனால அந்த கேங்குக்குள்ள நுழையிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. பட் கடைசியா சார்ஜன் ஜாங் கூட நடந்த சண்டையில குவான் இறந்துட்டான். அவனும் ஜங்குக்கு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தவன். சோ அவனோட பேரை யூஸ் பண்ணி தான் அந்த கேங்குக்குள்ள நுழைய முடியும். அது எல்லாம் காலையில பாக்குறதுக்கு நார்மலான சோசியல் கிளப் மாதிரி இருந்தாலும் கடைசி 6 மாசத்துல கங்னம்ல இருக்கிற கையில எடுத்திருக்கிற விஷயம் உன்னோட டீம் கூட தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ ஹீரோவும் அவன் டீம் மெம்பர்ஸ் கிட்ட சிக் லீவ் அப்ளை பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அதுக்கப்புறம் போலீஸ் சீஃபையும் கேப்டனையும் தான் வந்து மீட் பண்றான். அப்ப போலீஸ் சீஃப் இருந்துட்டு நாங்க லாஸ்ட் 6 மந்த்ஸ் ஜங்கோட ஹிஸ்டரியை செக் பண்ணோம். அதுல 2 டைம் சைனாக்கும் ஜப்பானுக்கும் போயிட்டு வந்திருக்கான். மேபி இந்த ட்ரிப் ட்ரக்ஸ் சம்பந்தமா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப இவங்களுக்கு இருக்க ஒரே டவுட், என்னதான் ஹீரோ குவானோட ரிலேஷனா இருந்தாலும் இவங்க ரெண்டு பேத்து பழக்க வழக்கத்தை கண்டிப்பா ஜங்கு விசாரிப்பான், அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. தெரியும் நன்றி.